இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த சன் டிவி ஒரு சன் டிவியை பொறுத்தவரை ஒரு விஷம பிரச்சாரம், அதாவது வந்து ஒரு ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்பாக வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது என்பது விதி. அதை நாங்கள் மதிக்கிறோம். ஜனநாயகத்தினுடைய அது முக்கிய கடமையாக இருக்கின்ற ஒரு தேர்தல் ஆணையம் வந்து சொல்வது மதிக்கின்றோம். ஆனால் ஒரு சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சட்டம் எங்களுக்கு இல்லை, தேர்தல் கமிஷன் சொல்கிறதையும் கேட்க முடியாது, நாங்கள் எங்கள் இஷ்டப்படி தான் செய்வோம் சொல்லிட்டு இன்றைக்கி அந்த 48 மணி நேரத்துக்கு வந்து யாருமே பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்ற அடிப்பில் காலை 8, 10, 12, 2 இந்த 1 hour 1 hour கேப்பில் இன்றைக்கு வந்து ஒரு போடுறாங்க சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான ஒரு விதிமீறல் என்று தயவுசெய்து நீங்கள் பார்க்கணும். ஒரு சட்ட விதிமீறல் என்று தயவுசெய்து நீங்கள் பார்க்க வேணும். சட்டத்தை வந்து கையில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஒரு ஊடகம் இன்றைக்கு செய்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து வேடிக்கை பார்க்காமல் இது குறித்து உடனடியாக அது சன் டிவி வந்து தடை செய்வதற்குண்டிய அந்த நடவடிக்கைகள் கம்ப்ளீட்டாக அப்பட்டமாக தெரியுது. இது அப்பட்டமான வந்து சட்ட மீறல். இது சட்ட மீறல் என்று சொல்லும்போது முழுமையான அளவுக்கு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அந்த விதிகளுக்கு என்ன இருக்கோ அந்த அடிப்படையில் இதை தடுப்பதற்கும் அதே போல் வந்து அது சன் டிவி வந்து இந்த செய்தி போடுவதற்கும் தடை விதிப்பதற்கு வேண்டிய அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை எங்களை பொறுத்தவரை சொல்கிறேன், தேர்தல் ஆணையம் பொறுத்தவரையில் விருப்பு வெறுப்பின்றி செயல்பட வேண்டும். ஏன்னா ஒருதலை பட்சம் கூடாது, அதான் நான் இப்போ சொல்கிறேன். நைட்டே வந்து எல்லாமே புகார் கொடுத்தாச்சு. அதில் தேர்தல் ஆணையம் விழிப்போடு இருந்து ஒருதலை பட்சமாக இல்லாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு பாரபட்சம் இல்லாமல் ஏன்னா ஒரு நியாயமான அமைதியான சுதந்திரமான நேர்மையான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. எனவே இனியாவது அந்த நிலையை வந்து கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையம் வெளிப்படும் செயல்படும் என்ற அந்த நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு பணத்தின் மீது எங்களுக்கு பணநாயகம் எங்கள் நம்பிக்கை கிடையாது. திமுகவை பொறுத்தவரை தான் வந்து ஆரம்ப காலத்தில் யார் வந்து திருமங்கலம் ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணது, ஒவ்வொரு தேர்தலையும் வந்து பணத்தை வைத்து வந்து இப்போ நேரு வீட்டில் 25 கோடி ரூபா, ஏவாவேலி வீட்டில் 25 கோடி ரூபா கைப்பற்றினாங்க. போன எலெக்ஷனில் இது இதே வந்து திமுக பொதுச்செயலாளர்கள் துறைமுறை வீட்டில் 11 கோடி கைப்பற்றி தேர்தலே நடத்தாச்சு இல்லையா. அப்போது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் இவங்க தான் சாட்சி, பணத்தை கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி திரியிறாங்க இன்றைக்கி. ஸோ எப்படியாவது வந்து ஆட்சிக்கு வரலான்னு நீ எவ்வளோ தான் கோடி கோடி கொடுத்தாலும் சரி ஒரு பக்கம் வந்து எந்த நிலையிலும் ஆட்சிக்கு வர முடியாது. அது ஒரு பகல் கடமை தான் நிச்சயமாக முடியும். இப்போ ஒரு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு கில்லாடிகள் திமுக. இதே நேரு வந்து அவருடைய தொகுதியில் என்ன பண்ணியிருக்காரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லா போலீஸ்க்கும் திரைப்படத்தில் தான் பார்ப்போம் நாம போய் என்ன பண்ணுவாங்க, நேராக என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்பெக்டரா நீ ஒரு கவர் வச்சுக்கோ, எஸ்ஐயா நீ ஒரு கவர் வச்சுக்கோ, ஹெட் கான்ஸ்டபிளா நீ ஒரு கவர் வச்சுக்கோ, பிசியா நீ ஒரு கவர் வச்சுக்கோ, ஏசியா நீ ஒரு கவர் வச்சுக்கோ. எப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதி பாருங்கள் நீங்கள், எப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதி. ஒரு பணத்தை வைத்து எல்லாத்தையுமே விலைக்கு வாங்கிக்கலான்ற அந்த நப்பாசை, அந்த ஒரு அல்பமான ஒரு ஆசை, அதுவும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ சிபிஐ விசாரணையில் இருக்குது. சிபிஐ விசாரணைக்கு நேர்வு சொல்லும். அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு உள்ளங்க நெல்லிக்கனி போல் சாட்சி இருக்கிற நிலையில் கண்டிப்பாக வந்து அவர்களை வந்து முழுமையான அளவுக்கு வந்து தேர்தல் ஆணையம் நாங்கள் கொடுத்ததை நடவடிக்கை எடுக்கின்ற நம்பிக்கை இருக்குது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை விருப்பு இல்லாமல் செயல்படணும், ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடாது. ஓகே.